உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். ஸோ அபிஜீத், ஸோ அப்டேட் ஒன்று. ஸோ ரெண்டு விஷயம் இந்த வீடியோவில். ஸோ முதலாவது வந்து மிஸ்டர் சல்மான் கான் சார். ஸோ அவர் வந்து இந்த பிக் பாஸ் ஷோ அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு. லாஸ்ட் இயர் வந்து பிக் பாஸ் டைமில் வந்து சொல்லியிருந்தார். லாஸ்ட் டைம் மட்டும் இல்லை, ஸோ ஒவ்வொரு சீசனுமே வந்து ஏதாவது ஒரு எபிசோடில் பிக் பாஸ்னா என்ன, பிக் பாஸ்னா என்ன அப்படின்னு வந்து சொல்லிடுவார். அக்கார்டிங் டு த கிரேட் சல்மான் கான் சார் பாயிண்ட், பிக் பாஸ் இஸ் நாட் அ ஃபிசிக்கல் கேம், இட் இஸ் டோட்டலி அ மென்டல் அண்ட் அ மைண்ட் கேம். ஸோ பிக் பாஸ் வந்து ஃபிசிக்கலாக அந்த டாஸ்க் பண்ணுறதுலையோ, இல்லை பாடி வச்சிருக்கிறதுலையோ, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதுலையோ, இல்லை டாஸ்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுலையோ இல்லவே இல்லை. பிக் பாஸ்ன்றது அந்த 100 days வந்து நம்ம எப்படி மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கோம், நம்மளோட மென்டல் பவர் எப்படி இருக்குது, நம்ம ஆரம்பத்தில் இருந்த மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கிறோமா, நம்ம டிசிப்ளின், நம்ம கேரக்டர், நம்ம பிஹேவியர், ஸோ நம்ம எப்படி அதர்ஸை ட்ரீட் பண்ணுறோம், இதெல்லாம் பார்க்குறது தான் வந்து பிக் பாஸ் ஷோ. த பர்சன் வித் அ ஹிடன் ஹார்ட் வில் வின் த டைட்டில். ஸோ இதுதான் வந்து பிக் பாஸ் ஷோ. ஸோ மென்டல் பவர் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் and the mind game. So இதுதான் வந்து total Big Boss show. So Big Boss show means it is all about mental power, mental strength and the mind game and the person's discipline and the person's cleanness. So ஒரு பர்சனை கேரக்டரை காமிக்கிறது தான் இந்த பிக் பாஸ் ஷோ. ஸோ ரெண்டு வந்து கிளியராக சல்மான் கான் சார் வந்து இதை சொல்லிட்டாரு. ஸோ இப்போ BB4 சீசன் தெலுங்கில் வந்து இந்த மென்டல் பவர், person character, person's good behavior, the how person treat others, அதோட வந்து அந்த person nothing change. ஸோ எப்படி ஆரம்பத்தில் இருந்தாலும் அப்படி இருக்கிறது எல்லாமே வந்து ஒன் அண்ட் ஒன்லி அபி. ஸோ அபிஜீத்துக்கு மட்டும்தான் பக்காவாக பிறந்திருக்கு. ஸோ நான் ஏன் சல்மான் கான் சாரை சொன்னேன் அப்படின்னா, ஸோ இந்தியாவில் வந்து பிக் பாஸ் அப்படின்னா பிக் ஹோஸ்ட். இந்த பிக் பாஸுக்கே வந்து பிக் பாஸ்ன்றது வந்து மிஸ்டர் சல்மான் கான் சார் தான். ஏன்னா 14 seasons வந்து தொடர்ந்து வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு ஹிந்தியில். இந்தியாவில் அறிமுகப்படுத்தின இந்த பிக் பாஸ் ஷோ அறிமுகப்படுத்தின கோஸ்டும் வந்து அவர் தான். ஸோ அவரே வந்து கிளியராக சொல்லிட்டாரு, பிக் பாஸ் ஷோ இஸ் அ டோட்டலி அ மென்டல் பவர் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் மைண்ட் கேம் அப்படின்னு, அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து இப்போ ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு, உண்மையாக பையான்னு தெரியல. ஸோ அபி வந்து ஜெயிலுக்கு போயிருக்கிறாராம் அப்படின்னு. ஸோ ஏன்னா ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட வந்து ஒரு இது ஒன்று கேட்டதான், இந்த டாஸ்க் அடிப்படையில் ஹவுஸ்மேட்ஸை வந்து நீங்கள் வரிசைப்படுத்துங்க அப்படின்னு. ஸோ அதில் வந்து ஹவுஸ்மேட்ஸ் வந்து அபிக்கு வந்து லாஸ்ட் பிளேஸ் கொடுத்தாங்களாம் அப்படின்னு ஒரு இது ஒன்று வந்திருக்கு. லாஸ்ட்டோ 6th place என்னவோ. ஸோ அப்போ பிக் பாஸ் வந்து அபியை ஜெயிலுக்கு போங்க அப்படின்னு சொன்னாராம். ஸோ உடனே அபியை ஜெயிலில் போட்டாங்களாம் அப்படின்னு. பட் இது நம்ப தகுந்ததாக தெரியலை, இன்னும் கிளியர் ஆகலை. ஸோ கிளியர் ஆகிச்சுது அப்படின்னா இதுக்கு தனியாக ஒரு வீடியோ உண்டு, தக்க ரிப்ளையோடு போடுறேன். கண்டிப்பாக BB4 தெலுங்கு சீசன் 4 winner is மிஸ்டர் அபிஜீத். ஸோ கண்டிப்பாக இது நடக்கும். தேங்க்யூ.